ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி சிம்பிளாக தேங்காய் வச்சு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே வித்தியாசமான சூப்பர் டேஸ்ட்டில் 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. தாளிப்பு கரண்டி எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே இது கூட 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். மிளகாய் அப்படி நல்லா பொரிஞ்சு வரட்டும். மிளகாய் நல்லா அப்படி உப்பி வந்த உடனே இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து வைக்கலாம், இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். இது கூட சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகாய், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல சட்னி நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம். 1 கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 3 சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்து இந்த சட்னி மேலே போட்டுற வேண்டியது. அவ்வளோதாங்க. இட்லி தோசைக்கு தொட்டுக்க ரொம்ப சுலபமாக சூப்பர் டேஸ்டியில் ஒரு சட்னி ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.